ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சிக்னிங் ஃபிகர்ஸில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அதுக்கான ப்ராப்ளம்ஸ் போகிறோம். ஃபஸ்ட் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என் ஜுவல்லர் புட்ஸ் ஏ டைமண்ட் இன் ஏ பாக்ஸ் ஆஃப் மாஸ் 1.5 கிலோகிராம். தி மாஸ் ஆஃப் தி டைமண்ட் இஸ் 3.57 கிராம். ஒரு ஜுவல்லர் டைமண்ட் ஒரு பாக்ஸில், அதாவது 1.5 கிலோகிராம் மாஸில் ஒரு பாக்ஸில் வைக்கிறாரு. அந்த மாசாதி டைமண்ட் வந்து 3.57 கிராம், மாசாதி பாக்ஸ் வந்து 1.5 கிலோகிராம். ஃபைண்ட் தி டோட்டல் மாஸ் ஆஃப் தி பாக்ஸ் அண்ட் தி டைமண்ட் வித் டியூ ரெக்கார்ட் டு சிக்னிஃபிகன்ஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, மாசாதி பாக்ஸ் வந்து என்னது, கேபிட்டல் எம்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு 1.5 கிலோகிராம். மாஸ் ஆஃப் தி டைமண்ட் வந்து 3.57 கிராம். 1 கிராம்ங்கிறது 1/1000 கிலோகிராம், அப்போனா 0.00357 கிலோகிராம் வரும். ரெண்டுமே கிலோகிராம் இருந்தால் நம்ம ஆட் பண்ண முடியும். இப்போ இது அடிஷனில் வரக்கூடிய அந்த அடிஷன் சம், அந்த சம் ரெண்டையும் சம் அப் பண்ண போகிறது, நம்ம என்ன பண்ணணும், சிக்னிஃபிகன்ஸை ரூல் அப்ளை பண்ண போகிறோம். டோட்டல் மாஸ் அப்படிங்கும் போது ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. டோட்டல் மாஸ் ஆஃப் தி அந்த டைமண்ட் பாக்ஸ் டோட்டல் மாஸ் ஆஃப் தி பாக்ஸ் வந்து மாஸ் ஆஃப் தி பாக்ஸ் ப்ளஸ் அதில் உள்ள டைமண்டோட அந்த மாஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? டோட்டல் மாஸ் அப்படிங்கும்போது மாஸ் ஆஃப் தி பாக்ஸ் ப்ளஸ் மாஸ் ஆஃப் தி டைமண்ட். ஸோ 1.5 ப்ளஸ் 0.00357 கிலோகிராம். ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 1.5 0.357 கிலோகிராம் கிடைக்கும். ஸோ இது வந்து என்னென்னா, தி லீஸ்ட் ப்ரிசைஸ் டைம் தட் இஸ் 1.5. இங்கே வந்து லீஸ்ட் ப்ரிசைஸ் டைம்ங்கிறது வந்து 1.5 இஸ் நோன் ஒன்லி டு ஒன் டெசிமல் பிளேஸ். ஓகேவா? அதாவது என்னென்னா, லீஸ்ட் ப்ரிசைஸ் டைமு, அதாவது 1.5ங்கிறது இங்கே லீஸ்ட் ப்ரிசைஸ் டைமு, இஸ் நோன் ஒன்லி டு ஒன் டெசிமல் பிளேஸ். ஸோ டோட்டல் மாஸுங்கிறது வந்து என்னென்னா, இங்கே நவ் ஒன்லி ஒன் டெசிமல் பிளேஸ் அப்படிங்கிறதால 1.5 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி, 1.5 கிலோகிராம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து சிக்னிஃபிகன்ஸில் வந்து என்னென்னா, அந்த ரூல்ஸு யூ டு ஃபாலோ அப்படிங்கிறது மெயின். நம்ம ஈஸியாக சம்மப் பண்ணிட்டு போயிடலாம், ப்ராடக்ட் கொடுத்தா ஈஸியாக மட்டிலே பண்ணிட்டு போயிடலாம், டிவிட் டிவிஷனில் கொடுத்தா டிவிட் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் வந்து என்னென்னா, யூ டு யூஸ் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். அப்போ தான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். நம்ம வந்து இங்கே வந்து 1.50357 வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து என்னென்னா, இதை வந்து அப்படியே போட்டாலோ அல்லது அதே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போ ரவுண்டியாக பண்ணாலோ நமக்கு வந்து கரெக்டாக வேல்யூ வராது. இந்த சிக்னிஃபிகன்ஸ் அப்ளை பண்ணும்பொழுது எதை பேஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அந்த லீஸ்ட் ப்ரிசைஸ் டைம் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு டிசைன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.